மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பெயரில் சென்னையில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கூலில் வந்து மூடநம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை பேசின மகாவிஷ்ணு இப்போ அரெஸ்ட் ஆகி தீவிரமான விசாரணை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய கடந்த காலம், அவரை பற்றி நமக்கெல்லாம் தெரியாத பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இன்னொரு பக்கம் என்ன அப்படிங்கிற சம்பந்தமான தகவல்கள்ங்கிறது தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கு. மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் அரெஸ்ட் ஆனதுக்கு பிறகு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சர்ச்சையாகி எல்லாராலையும் பேசு பொருளாக மாறினதுக்கப்புறம், இவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து காமெடி ஷோல பேசி பிரபலமானவர் அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்லப்பட்டது. அந்த போட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் தான் நமக்கு வந்து தெரிஞ்சது, ஓகே அந்த ஷோல பேசியிருக்காரு, அது மூலமா பிரபலமானவர் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு ஃபேமை வச்சு என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் வந்து மகாவிஷ்ணு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். மகாவிஷ்ணுவோட சொந்த ஊர் அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஆனால் அவர் வந்து இந்த வேலைகள், அதாவது இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வேலைகள் எல்லாம் செஞ்ச இடம் என்ன அப்படின்னா திருப்பூரில் செஞ்சிருக்காரு. அப்படி என்ன வேலைகள்லாம் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா, மகாவிஷ்ணு 10வது வரைக்கும் தான் படித்ததாக சொல்லப்படுது, அதுக்கப்புறம் அவர் வந்து படிக்கலை. இந்த டிவியில் கிடைச்ச ஒரு ஃபேம் மூலமாக வந்து அவருடைய தாய் மாமான்னு சொல்லப்படுற சரவணன் மூலமாக ஒரு திருப்பூருக்கு வர்றாரு. திருப்பூரில் வந்து இவரை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் தான் ஒரு ப்ரொபகண்டா மெட்டீரியல் மாதிரி இவர் தான் வந்து பேசி அது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதை அதுக்காக வந்து இவரை யூஸ் பண்ணுறாங்க மகாவிஷ்ணுவை. சரவணன், கார்த்திகேயன், ஜெயராம், நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ரெயின் ட்ரீ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி என்ன அப்படின்னா, ஒரு மருந்து பொருள் தயாரிக்கிறாங்க, சோப்பு எல்லாமே வந்து சேல் பண்ணுற ஒரு கம்பெனி. முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டயாப் கியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதோட தயாரிப்பு விலைங்கிறது 10 பைசா தான், ஆனால் 1 ரூபாய்க்கு விற்க போகிறோம். ஸோ இது மூலமாக பல லட்சம் பல கோடிகள் வந்து வருமானம் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கள் கிட்ட வந்து எங்கள் கம்பெனியில் வந்து 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து 10,000 வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கம்பெனியை கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க மக்கள் மத்தியில். அந்த கம்பெனியை வந்து பேசி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல் மாதிரி தான் மகாவிஷ்ணுவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம படத்துலலாம் பார்த்தோம் இல்லையா, சதுரங்க வேட்டையில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இங்கே நடக்குது. சோப்பு மாதிரியான விஷயங்கள் நிறையெல்லாம் அந்த ட்ரெயின் ட்ரீ மூலமாக வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து பல லட்சம் கோடிக்கணக்கில் வந்து அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் மக்கள் வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சுறாங்க, அந்த காசு வந்து கிடைக்கல, திரும்ப ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாலு பேரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் யார் அப்படின்னா ஜெயராம். இவர் தான் மக்கள் மத்தியில் வந்து அதோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆனால் ஒரு கான்டாக்ட் பர்சனாக இவர் தான் இருக்கார். இந்த நாகராஜா இருக்கட்டும், சரவணன், கார்த்திகேயன், இவங்களாம் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவங்க நல்லா லைஃப்லாம் செட்டில் ஆகிடுது, காரு பங்களாலாம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெயராம் வந்து உங்களை தான் எல்லாருக்கும் தெரியும், ஸோ தலைமறைவாயிடுங்கன்னு இவங்க மூணு பேர் சொன்னதான் வந்து சொல்லப்படுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஜெயராம் வந்து இறந்த நிலையில் வந்து மீட்கப்படுறாரு. அது வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த நாகராஜ், கார்த்திகேயன் எல்லாமே வந்து கைது செய்யப்படுறாங்க. இந்த பண மோசடி வழக்கில் மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஏன்னா A1 அக்யூஸ்டாக இருந்த ஜெயராம் வந்து இறந்துடுறாரு. அதுக்கு அடுத்த நிலையில் இவங்க பெயரெல்லாம் இருக்கவும் இவங்க எல்லாமே வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து வெளியிலையும் வந்துடுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஜெயராம், இந்த சென்னையில் அந்த தனியார் ஹோட்டலில் இறந்த ஜெயராம் வந்து எப்படி இறந்தார், இவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் அந்த கேஸ் வந்து பெண்டிங்லேயே போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் ஓகே இனிமே அதை வந்து தொடர்ந்து பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது தான், இப்போ வரைக்குமே அந்த மூணு பேரில் அந்த கார்த்திகேயன், நாகராஜ் அவங்களாம் இப்போ வரைக்கும் அவரோட பிஏவாக வந்து மகாவிஷ்ணுக்கிட்டே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. திரும்ப என்ன பண்ணுறது, அதில் ஒரு பல லட்சங்கள் கோடிகள் வந்து கிடச்சிருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து எல்லோரும் மீதி வந்து பிரிச்சுக்கிட்டாங்க ஜெயராம் இறந்ததுக்கப்புறம். பிரித்ததுக்கப்புறமா ஈஷா யோகாவுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மகாவிஷ்ணு வந்து கற்றுக்கிட்டதாக வந்து சொல்லப்படுது. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் திருப்பூர் வராரு, அங்கே சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தவருடைய தொடர்பு கிடைக்குது. அப்போ வள்ளலார் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அங்கே தான் வந்து அவருடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆன்மீகம் ரூட்டில் போகலாம் அப்படின்னு அங்கே ஒரு ஸ்கெச் போடுறாங்க. அவர் கூடையே தான் வந்து கார்த்திகேயன், நாகராஜ் அப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒன்றத்தை வந்து தொடங்குறாங்க. மலேசியா, மொரீஷியஸ், சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கண்ட்ரீஸில் அந்த ஃபவுண்டேஷன் வந்து நடக்கிறதா சொல்லப்படுது. அவர் வந்து ஹீலிங் கற்றுக் கொடுக்குறது அது இதுன்னு ஒரு கிளாஸ்க்கு வந்து 10,000 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. எல்லாமே மிகப்பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் நடக்கிறதாலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பல கோடிகள் வந்து சம்பாதிக்கிறாரு. இப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த ஸ்கூலில் பேசி ஒரு இஷ்யூ வருது. ஓகே இவரோட ட்ராக் இப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஜெயராம் கேஸ்லாம் இப்போ தான் வெளியில் வந்திருக்கு, அதை பார்ப்போம். ஆனால் எப்படி இவர் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தார், தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள்
பள்ளிக்கல்வித்துறைக்கு எப்படி வந்தாருங்கிற ஒரு கேள்வி வரலாம். முதல்வரோட முன்னாள் செயலாளர் உதயச்சந்திரனா இருக்கட்டும், கல்வித்துறை செயலாளர் நந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கொண்ட முக்கியமான அதிகாரிகள் கொண்ட ஒரு கல்வி திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டிருந்திருக்கு. அது வந்து கல்வியில என்ன மாதிரியான இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஸ்கீமை வந்து கிரியேட் பண்ணணும் அவங்க. அதில் தான் வந்து ஜவஹர் அப்படிங்கிற ஒருத்தரும் இருந்திருக்காரு. ஆனால் இந்த திட்டக்குழுவில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களாம் வந்து ஆர்எஸ்எஸ் திட்டாந்தங்கள் இதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஜவஹர் அப்படிங்கிறவர் இந்த திட்டக்குழுவை விட்டே வெளியில் வந்துட்டு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஸோ அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு சர்க்கிள் இருக்காங்களே இவங்களை பிடிச்சி தான் கல்வித்துறைக்குள்ளே வந்து ஸ்கூலில் பேசுறதுக்கு மகாவிஷ்ணு உள்ளே வந்ததாகவும், இவங்களோட மோட்டிவ் இவரோட மோட்டிவ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கே கொண்டு வந்து ஸ்கூல்கள்லாம் வந்து பேச வச்சு தான் வந்து சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சர்ச்சை எழுந்தப்போ அவர் எல்லா அமைச்சர்கள் கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரே, அதெல்லாம் என்ன ஃபோட்டோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருந்தது. அமைச்சர் அன்பில் மகேஷாக இருக்கட்டும், மா சுப்பிரமணியனாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எப்படி வந்ததுன்னா, திருவருட்பாவை வந்து வரலாறு சம்மந்தமான திருவருட்பாவை பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கொடுத்தது தான் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறதும் பத்திரிகையாளர்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே வந்தார். அதனால இந்த ஹெட்மாஸ்டர்ஸை மாற்றினதை விட இதுக்கு மேலே இருக்காங்க இல்லையா ஹையர் ஆஃபீஸர்ஸ், அந்த அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் யாரோ பார்த்து அவங்கள தான் வந்து மாற்றணும். இதுக்கு வந்து ஹெட்மாஸ்டர்ஸ் வந்து ஒரு இடையில வந்து மாட்டிக்கிட்டு அவங்க வந்து படிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவருது. பல கோடி ரூபாய் மக்கள்கிட்ட ஏமாத்துறதா இருக்கட்டும், இல்லைனா அந்த தனியார் ஹோட்டலில் உயிரிழந்த ஜெயராம் என்ன ஆனார், அவருடைய கொலைக்கு காரணம் யாருங்கிறது தெரியாததாக இருக்கட்டும், இப்படி அடுத்தடுத்து மகாவிஷ்ணு சம்பந்தமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவருடைய தொடர் விசாரணையில தான் இவருடைய முழு பின்னணி என்ன, இவர் எதற்காக இப்படியெல்லாம் செயல்பட்டாரு அப்படிங்கிற முழு தகவல் நமக்கு கிடைக்கும்.